வணக்கம் மாணவர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பாடத்தோட இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் வீடியோ பார்த்தீங்களா? இப்போ அந்த பாடத்திலிருந்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாம் புக் எடுத்து வச்சு குறிச்சிக்கங்க மாணவர்களே, குறிச்சிட்டு இதை வந்து படிக்கணும் நீங்கள். ஆ சரிங்களா, இப்போ ஆன்சர் சொல்லலாமா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் பாருங்கள் பின்னாடி, சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வினா பாருங்க. டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில், சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், கீழே நாலு ஆன்சர் கொடுத்துருக்கான். எது ரைட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். காலவரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயணக்குறிப்புகள், நாணயங்கள், இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறிப்புகள். என்னது? பொறிப்புகள். புக்கில் ஆன்சர் குறிச்சிக்கிட்டீங்களா மாணவர்களே? அடுத்த க்வெஸ்சன் வாங்க. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் ஆகும். என்ன நிலங்கள்? டேஸ் நிலங்கள்னு கொடுத்துருக்கான். கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பேர் சொல்வோம்? என்ன சொல்வோம் பாருங்க? வேளாண் வகை, சாலபோகம், பிரம்மதேயம், தேவதானம் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? தேவதானம். என்னது? தேவதானம். அடுத்த க்வெஸ்சனுக்கு வாங்க. டேஸ்களின் காலம் பக்தி இயக்கங்களின் காலம். என்ன காலம்? எந்த காலம் சொல்லுங்க? சோழர், பாண்டியர், ராஜபுத்திரர், விஜயநகர அரசர்கள். என்ன வரும்? சோழர். யாரோட காலம்? சோழர்களின் காலம். அடுத்த ஆன்சர், அடுத்த க்வெஸ்சன் வாங்க. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் எது சொல்லுங்க பார்க்கலாம்? ஐனி அக்பரி, தாஜுல் மா அசே, தாக்கி ஜஹாங்கரி, தாரிக்கி பெரிஷ்டா. எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? தாஜுல் மா அசீர். என்ன வரும்? தாஜுல் மா அசீர். ஆன்சர் குறிச்சுக்கிட்டீங்களா? அடுத்த க்வெஸ்சன் வாங்க. அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் யாரு? மார்கோ போலோ, அல்பருனி, டொமிங்கோ போயஸ், இப்பன் பத்துதா. என்ன வரும் சொல்லுங்க? இப்பன் பத்துதா. ஆன்சர் குறிச்சுக்குங்க. என்ன வரும்? இப்பன் பத்துதா. என்ன பார்க்க போகிறோம்? கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. என்ன கல்வெட்டு? நினைவிருக்கா? பாடம் நடத்தும்போது கவனிச்சிங்களா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. உத்திரமேரூர். என்ன கல்வெட்டு? உத்திரமேரூர். அடுத்த க்வெஸ்சன். தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஸ் ஆவார். யாரு? ஆன்சர் சொல்கிறேன் கவனிங்க. முகமது கோரி. யாரு? முகமது கோரி. எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன். ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. என்ன அந்த இடத்துல வரும்? கட்டத்துக்குள்ளே நான் சொல்லி தந்த நினைவு இருக்கா? ஜிட்டல். என்னது? ஜிட்டல். அடுத்த க்வெஸ்சன். அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் டேஸ். யார் அவர்? மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? நினப்பு இருக்கா? மின்கஜ் உஸ் சிராஜ். யார்? மின்கஜ் உஸ் சிராஜ். இவர் தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர். அடுத்த க்வெஸ்சன் 5. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யார்? யாருன்னு சொல்லிட்டா? நிக்கோலா கோண்டி. யாரு? நிக்கோலா கோண்டி. இவர் தான் 1420 விஜயநகருக்கு வந்தார். எழுதிட்டீங்களா மாணவர்களே? அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த சைடெல்லாம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கஜிரோகா, கொனாரக், தில்வாரா, விருபாக்சா. இப்போ இந்த பக்கம் இருக்கிறத நம்ம மேட்ச் பண்ணோம். சரி, கஜிரோகா எங்கே இருக்குது? அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம். அடுத்து கொனாரக். கொனாரக் அப்படிங்கிற கோயில், சூரிய கோயில் சொல்லலாம். அது எங்கே இருக்குது? கொனாரக் ஒடிசா. கொனாரக் என்ன வரும்? ஒடிசா. அடுத்து தில்வாரா. தில்வாரா கோயில் எங்கே இருக்குது? ராஜஸ்தான். எங்கே இருக்குது? ராஜஸ்தான். அடுத்து விருபாக்ஷா. விருபாக்ஷா எங்கே இருக்குது? ஹம்பி. விருபாக்ஷா எங்கே இருக்குது? ஹம்பி. ஓகே, அடுத்து ஃபோர்த்து பார்க்கலாம். சரியா தவறா. என்னது?
சரியா தவறா? சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும். இது சரிதானே? பள்ளி சந்தம்ங்கிறது என்னதுக்கு சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக கொடுத்தாங்க, இது என்ன வரும்? சரி. அடுத்து, நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன அப்படின்னு சொன்னா சரியா? இல்ல, அது தவறு. ஏன்? என்ன நிலையை நம்மளுக்கு குறிக்கிறது? பொருளாதார நிலை. அரசியலுக்கு பதிலா பொருளாதார நிலை கொடுத்திருந்தா நம்மள அதை என்ன சொல்லலாம்? சரின்னு சொல்லலாம். ஆனா இது என்னது? தவறு. என்னது? தவறு. அடுத்த குவெஸ்டின் மூணு, தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்தால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன. ஆமா, அவங்களுக்கு வந்து அந்த விலை, அதாவது தாமிரத்தின் விலை அதிகமா இருந்ததுனால பனையோலையும் காகிதமும் பயன்படுத்தினாங்க. அது சரி. அடுத்து நாலாவது, டோமிங்கோ போயஸ் எனும் போர்த்துகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசிற்கு வருகை புரிந்தார். இது வந்து சோழ பேரரசு கிடையாது, என்ன பேரரசு? விஜயநகர பேரரசுக்கு வருகை தந்தார். அதனால இது என்னது? தவறு. சோழ பேரரசுன்னு வந்திருக்கிறது தவறு. அடுத்து, கூற்றை காரணத்தோடு பொருத்துக, அப்ப பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, கூற்று காரணம் ரெண்டையும் படிக்கணும். படிச்சுட்டு கீழே இருக்க அ ஆ இ நாலுல ஏதோ ஒரு ஆன்சரை நம்ம என்ன பண்ணோம்? டிக் பண்ணி காட்டணும். சரி, இப்ப கூற்று என்னன்னு படிக்கலாம். முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை புதுப்பித்தார். ரைட்டு தானே? அது நம்ம ஏற்கனவே எங்க பார்த்தோம்? கோடிக்கடத்துல பார்த்துருக்கோம். இது ரைட்டு. காரணம், இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். அதுவும் ரைட்டு. அதனால என்னது காரணம்? கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்தது வாங்க, தவறான இணையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க வந்து நாலு மேட்ச் பண்ணியிருக்காங்க, நாலு வந்து பொருத்த, அதாவது பொருத்தி இருக்காங்க, ஆன்சரும் கொஸ்டினும் பொருத்தி இருக்காங்க. இதை வந்து நம்ம எது வந்து சரியானது, எதெல்லாம் சரியா இருக்கு, எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். நாலுல ஒண்ணு தப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, மதுரா விஜயம் கங்கா தேவி, ரைட்டு. அபுல் பாசல் ஐனி அக்பரி எழுதினாரு, அதுவும் சரி. அடுத்தது, இபன் பத்துதா தாகியூ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார்னு சொல்லியிருக்காங்க, அது என்னது? தவறு. அதாவது தாகியூ ஹிந்த் அப்படிங்கிற நூலை வந்து கஜினி முகமது தான் எழுதினாரு, இபன் பத்துதா எழுதல. அதனால இதுதான் தவறான இணை அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஆமுக்த மாலியதா கிருஷ்ண தேவராயர் எழுதினது தான் அது சரியான விடை. அப்ப இதுல எது தவறான விடை? இ, இபன் பத்துதா தாகியூ ஹிந்துங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது, பொருந்தாததை கண்டுபிடி. இதில் வந்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்கான். இதில் எது பொருந்தாமல் இருக்குன்னு பார்த்தோமா? பொறிப்புகள், பயணக்குறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் இதெல்லாம் ஒன்று. பயணக்குறிப்புகள் இதில் மாற்றாக வர்றதுனால இதில் வந்து பயணக்குறிப்புகள் தான் என்னது? பொருந்தாதது. அடுத்தது, ஓரிரு வாக்கியங்களில் பதில் அளிக்கவும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. யாரு? நம்பியாண்டார் நம்பி. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் என்ன? தசுக் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் வந்து சுயசரிதை. என்னது? சுயசரிதை. அடுத்து, ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன? தசுக்கி ஜஹாங்கரி. என்னது? தசுக்கி ஜஹாங்கிரி. சரி, அடுத்தது பார்க்கலாமா? இங்க வந்துருங்க, செவன்த். அதாவது டேஸ் பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் ஆவார். கட்டக வினாக்கள்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபிக் கான். அவுரங்கசீப்பின் அரசவை பேரரசர் யாரு? காஃபிக் கான். அடுத்து, திருவாலங்காடு செப்பேடுகள் டேஸ் காலத்தை சேர்ந்ததாகும். யாருடைய காலம்? முதலாம் ராஜேந்திர சோழன். யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது, டேஸ் என்பது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலம். என்ன அப்படின்னா, சாலபோகம். என்னது? சாலபோகம். நாலு, பெரிய புராணத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. ஆன்சர் என்ன?
நாதமுனி. அடுத்து டேஸ் ஓர் அரேபிய சொல், டேஸ் ஓர் அரேபிய சொல், இதன் பொருள் வரலாறு என்பதாகும். என்ன அப்படின்னா தாரி, தாரி பார் தாகுயுக், இது ரெண்டுமே என்னது ஓர் அரேபிய சொல், தாரி தாகுயுக். ஆறு, முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த எங்க மாற்றினார் அப்படின்னா தேவகிரி. டெல்லியிலிருந்து எங்க கொண்டு போனாரு, தேவகிரி. மாணவர்களே, நம்ம இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் எல்லாம் ஆன்சரோட பார்த்தோம், எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த பாடத்தில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.